ஹலோ யுவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்கிற இந்த பூமி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஹோலுக்கு அப்புறம், அதாவது பக்கத்தில் இருக்கிற செவ்வாய் கிரகத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ சொல்ல போகிற விடயங்கள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த 10 தகவல்களை நான் கஷ்டப்பட்டு திரட்டி வச்சுருக்கிறேன். அதை இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க இப்போ நான் வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் புதுவை தமிழன். ஓகே, இந்த பிரபஞ்சங்கிறது ரொம்ப பெருசு. அதில் வந்துட்டு ஆதியோ அந்தமோ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேறு விஷயம், நமக்கு அது தேவையில்லை. அந்த பிரபஞ்சத்தில் ஒரு சின்ன விஷயந்தான் சூரிய குடும்பம். இந்த சூரிய குடும்பத்தில் மெயின் வந்து சூரியன், அடுத்தது புதன், கோள், வெள்ளி, புவி, செவ்வாய். சூரியன்லேருந்து 4வதாக இருக்கிறது தான் நம்ம செவ்வாய். இந்த கோள் வந்துட்டு சூரிய குடும்பத்திலே இரண்டாவது மிகச்சிறிய கோள் என்று சொல்லப்படுது. இது வந்து புதனை விட பெருசு. இது வந்து சிவப்பு, அதாவது அந்த கோள் வந்து செவ்வாய் வந்துட்டு சிவப்பு கோள் என அழைக்கப்படுது. அடுத்தது என்னென்னா, இப்போ நம்ம எந்த பொருளை எதை எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு ஒரு வயசு இருக்கும். உதாரணத்துக்கு எனக்கு, ஒரு மரத்துக்கு, ஒரு மலைக்கு, தமிழுக்கு, ஒரு ரிலீஜனுக்கு, எல்லாத்துக்கும் வயசு இருக்கிற மாதிரி செவ்வாய் கிரகத்துக்கும் ஒரு வயசு இருக்குது. எத்தனையாக இருக்கும்? மேக்ஸிமம் ஒரு 85, ஒரு 90, என்ன ஒரு 100 அப்படின்னு கேட்டால் தான் இல்லை. ஏன்னா செவ்வாய் கிரகம் வந்துட்டு 4.63 பில்லியன் வயது கொண்டதாக கணிக்கப்பட்டிருக்கு விஞ்ஞானிகளால். அப்பா, 100 வருஷத்தை நம்ம கண்ணால் பார்க்குறதே சந்தேகம். இதில் 4.63 பில்லியன் வருஷத்தை பார்க்கணுமா? வா, எத்தனை வருஷம் பழமையானது. ஓகே, அடுத்தது என்னென்னா, இந்த சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய ஆள் வந்துட்டு சூரியன். அந்த சூரியன்லேருந்து செவ்வாய் எத்தனை கிலோமீட்டர் தூரம் இருக்கும்? ஒரு 100, 500, 1000? அதாங்க இல்லை, 142 மில்லியன் மைல்கள். 142 மில்லியன் மைல்கள், அதாவது கிட்டத்தட்ட 228 மில்லியன் கிலோமீட்டர் தூரம். வா, உலகத்தை பல தடவை சுற்றி வந்தால் கூட செவ்வாய்க்கு போக முடியாது போல் இருக்குதே. ஆமாங்க. ஓகே, அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த செவ்வாய் கிரகம் வந்துட்டு கோள வடிவமானது, அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு நம்ம பந்து மாதிரி, எந்த கோள வடிவமான பொருளாக இருந்தாலும் அதுக்கு ஒரு விட்டம் இருக்கும். இந்த நம்ம பார்க்குற இந்த செவ்வாய் கிரகம், அதாவது இந்த மார்ஸுக்கு எத்தனை விட்டம் அப்படின்னா, 4220 மைல் விட்டம். அப்படின்னா நம்ம சுற்றளவு பரப்பளவெல்லாம் காண்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் இதை கணிச்சிருக்கிறாங்க, 4220 மைல் தூரம், அதாவது கிட்டத்தட்ட 6791 கிலோமீட்டர். அடுத்த விஷயம் என்னென்னா, நம்ம பூமியில் ஒரு நாளுங்கிறது 23 மணித்தியாலமும் 58 நிமிஷம். அதே இது செவ்வாயிலன்னா 24 மணித்தியாலமும் 37 நிமிஷம். அப்படின்னா நம்ம பூமியை விட அதில் நாட்கள் கூட இருக்குமே. ஆமாம், எத்தனை நாட்கள்னா 687 நாட்கள், அதாவது பூமியோட 2 மடங்கு நாட்கள். அதாவது பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கு 365 நாள்னா, செவ்வாய் சூரியனை சுற்றி வர்றதுக்கு 687 நாட்கள் எடுக்குது. அப்படின்னா 687 நாள் தான் ஒரு வருஷம் செவ்வாயில். ஓகே, அடுத்த விஷயம் என்னென்னா, நம்ம பூமியில் வந்துட்டு எவரேஜ் டெம்பரேச்சர், அதாவது சராசரி வெப்பநிலை வந்துட்டு 27 தொடக்கம் 30-35 ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஆனால் செவ்வாயில் எத்தனைடா இருக்கும் அப்படின்னா, 81 பாகை செல்சியஸ். மறைன்னா அங்கே எம்பிட்டு குளிராக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஓகே, அடுத்த விஷயம் என்னென்னா, நம்ம பூமிக்கு வந்துட்டு ஒரே ஒரு உபகோள் இருக்குது. அது என்னென்னா,
மூன் நம்ம நிலவு. அதே போல் செவ்வாய்க்கு ரெண்டு உபகோள்கள் இருக்குது, அதுவும் நிலவுன்னு தான் சொல்லப்படுது. ஆனால் அதோட பேர் வந்துட்டு என்னென்னா ஒன்று வந்தது டெல்மோஸ், ரெண்டாவது வந்து பொபோஸ். இதாங்க அந்த மாதோட மூணோட பேர், இது ரெண்டும் தான். அடுத்த விஷயம் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் கிரகம் வந்து சூரியனை சுற்றுது அப்படிங்கு சொல்கிறோம். எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுது அப்படின்னா 14.5 மைல் வேகத்தில் சுற்றுகிறது. மன்னிச்சாரதுக்கா நேபர், ஒரு நொடிக்கு 14.5 மைல் வேகத்தில் சுற்றுகிறது அப்படின்னா எவ்வளவு வேகமாக சுற்றும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஓகே, அடுத்த விஷயம் என்னென்னா, செவ்வாயில் புவியீர்ப்பு விசை இருக்கா இல்லையா? செவ்வாயிலேயேங்கடா புவியீர்ப்பு விசை, அது செவ்வாய் ஈர்ப்பு விசை இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கணும். வேர்ல்டு வைட்டாக அதை புவியீர்ப்பு விசைன்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, நம்ம புவியை விட செவ்வாயில் வந்துட்டு புவியீர்ப்பு விசை குறைவு தான். அடுத்தது, இங்கே 100 கிலோ இருக்கிற ஒரு மனிதன் அங்கே போனான்னா வெறும் 38 கிலோவாத் தான் தெரிவான், அதாவது 38 கிலோ தான் இருப்பான். ஏன்னா அங்கே புவியீர்ப்பு விசை குறைவு. ஓகே, அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த செவ்வாய் இருக்குதுல செவ்வாய், இந்த செவ்வாய் வந்துட்டு நம்ம பூமியோட சரி பாதி மடங்காக இருக்குமா? எப்படின்னா, செவ்வாயோட விட்டம் 4220 மைல்னா பூமியோட விட்டம் 7926 மைல். அப்படி நான் பார்த்துக்கொள்ளுங்க, செவ்வாயே பெருசு, செவ்வாயோட பூமி பெருசுன்னா நம்ம எவ்வளோ பெரிய பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ வீடியோ உங்களுக்கு நிறைய வேணும்னு சொன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணாலே போதும். நான் உங்கள் புதுவை தமிழன்.